வணக்கம். யூடியூபில் வெற்றி பெற சில வழிகள். வழக்கமாக இது மாதிரி ஆலோசனைகள்லாம் அதிகமாக வளர்ந்த யூடியூபாளர்கள் தான் சொல்லுவாங்க. நான் யூடியூப் ஆரம்பித்து 10 வருஷம் ஆகுது, ஆனால் 2 வருஷமாக தான் ஆக்டிவாக அதில் இறங்க ஆரம்பித்தேன். நான் தெரிந்து கொண்ட சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் முதல் பகுதி தான் இது. முதல் விஷயமாக, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை யூடியூபில் சொல்லாதீர்கள், கைடு பண்ணாதீங்க, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நம்பர் 2, அரசியல் பதிவுகள் போடுவதென்றால் உங்களுக்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் எந்த ஒரு பதிவையும் போடாதீர்கள். 3வது வந்து இந்த கமெண்ட் போடுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் தாறுமாறாக போடுவான். இந்த கட்சிக்காரன் போட்டிங்கன்னா அந்த கட்சிக்காரன் போடுவான், இவன் போடுவான், அவன் திட்டுவான், வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை எழுப்பான், எல்லாத்தையும் எழுப்பான். அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. முடிஞ்சால் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கலாம், இல்லை கமெண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அவன் போடுறவன் போட்டுக்கிட்டே இருப்பான், அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தோணுதோ அதை போடுவான். 4வது, சமையல் குறிப்புகள். இது மாதிரி விஷயங்களை வந்து அதிகம் எதிர்பார்ப்பதாக யூடியூப் ரிசர்ச்சாளர்களே சொல்கிறார்கள். வீட்டிலேயே பிரெட்டு செய்வது எப்படி, மைக்ரோவில் பிரெட்டு செய்வது எப்படி என்பதற்கான ஆலோசனைகள் பலர் கேட்கிறார்கள். 2வது, புத்தகங்களை பற்றிய விமர்சனங்களை அந்த உரையாடல்களோடு கேட்க பலர் விரும்புகிறார்கள். இப்போ அது பொன்னியின் செல்வன் வந்த பிறகு தான் அது மாதிரி என்கொயரி நிறைய வருது எனக்கு இன்பாக்ஸில். பொன்னியின் செல்வன் வசனங்களை படித்து காமிக்க முடியுமா, சில இடங்களில் இருக்கும் வசனங்களை அப்படின்லாம் கேட்குறாங்க. அது ஒன்று. யூடியூப்பில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் பண்ணுற ஒரு குறுக்கு வழி வந்து செக்ஸ் சம்மந்தமாக பேசுவது, ஆண் பெண் உறவுகளை பேசுவது, அதாவது இயற்கைக்கு மாறான செக்ஸை பற்றி பேசுவது. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ரேட்டிங் ஏறும், ஆனால் உங்களது மதிப்பீடு சொசைட்டியில் குறையும். பிஞ்சு பிஞ்சு போனால் அவங்களுக்கு ஒரு 10 பேர் கூப்பிடுவான், 10 பேர் கூப்பிட்டு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா 1 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. அது மாதிரி யூடியூபாளர்களை நீங்கள் என்கரேஜ் செய்யாதீர்கள். நீங்கள் வெற்றி பண்ணணும்னா உங்களுக்கு தெரிந்த, நீங்கள் அறிந்த விஷயங்களை மக்களுடன் பகிர்வது மிகவும் நல்லது. அப்புறம் ஆன்மீகம், அமானுஷ்யம், அமானுஷ்யமான விஷயங்களை நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க, ஆன்மீகமான விஷயங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. கருத்து சொல்பவர்களை யாரும் விரும்புவதில்லை. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி சட்டை போடணும், இப்படி பட்டுக்கு போடணும், இப்படி காலர் மைக்கு போட்டு போனா, இப்படி டை போட்டு போனா, இப்படிலாம் சொன்னால் அதை யாரும் விரும்பல, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே கூட அவங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க. 10 நிமிடம் வீடியோ போட்டிங்கன்னா அந்த 10 நிமிடமும் அவர்களை உங்களுடன் தக்க வைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். நானே அதை சில வீடியோக்களில் தான் செய்திருக்கிறேன். பழைய வீடியோக்களில் அதை தவற விட்டிருக்கிறேன், அதை இப்பொழுது உணர்கிறேன். ஏன்னா பல விஷயங்களை வந்து அவங்க கடைசி வரைக்கும் அவனை கொண்டு வரணும். அவரு ஒரு அவனை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுலேயே வைக்கணும், ஒரு த்ரில்லையே வைக்கணும். அப்போ தான் கடைசி வரைக்கும் பார்ப்பார். நீங்கள் ஆரம்பத்துலேயே அதை உடச்சி விட்டிங்கன்னா பார்க்க மாட்டான். இந்த படத்தில், துணிவு படத்தில் அஜித் என்னவாக வருகிறார் தெரியுமா, அவர் இருந்த ஒரு ஃபைட்டர் அப்படின்ட்டிங்கன்னா அவ்வளோதான், அதை விட்டுட்டு அவன் வேறு வீடியோக்கு போயிடுவான். அதை நீங்கள் சொல்லவே கூடாது. முதல்ல கிளைமேக்ஸில் தான் நீங்கள் வந்து அவர் என்னவா வராருன்னு சொல்லணும். 2வது, இந்த நடிகைகள் நடிகர்கள் பற்றிய காசிப்புகளை அதிகம் விரும்புகிறார்கள். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அது மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டு சில பேரை நான் பார்த்துருக்குறேன், மொக்கையாக ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. எப்படி போடுவாங்கன்னா, அவள் எப்படி சம்பாதித்தாள் தெரியுமா, அவள் ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்குகிறாள் தெரியுமா, இனிமேல் இவனே போய் விளக்கு பிடிச்ச மாதிரி அதை எழுதுவான். இது மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஸ்டேட்டஸ்களை நீங்கள் போட்டியிடுகிறென்றால் நிச்சயம் உங்கள் யூடியூப் வளர்ச்சி பெறும்.
குறிப்பாக நவதானியங்கள், அதுக்கப்புறம் மூலிகை மருந்துகள், மூலிகை செடிகளை பற்றிய விஷயங்கள், அதாவது நிக சைக்கலாஜிக்கல் மேட்டர்ஸு, கணவன் மனைவி உறவு முறைகள், அதாவது அப்பா பையனுக்குள்ள உறவு முறை, அம்மா பொண்ணுக்குள்ள உறவு முறை, தங்கச்சி அண்ணனுக்குள்ள உறவு முறை, இது போன்ற விஷயங்கள் நிறைய பார்க்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்காதல் உறவுகளை பற்றி அதிகம் பேர் பார்க்குறாங்க. அது ஏன்னு வந்து அந்த சைக்காலஜி வந்து ஒரு விஷயம் எனக்கு நான் யோசிச்சு என்ன யோசிச்சு பார்த்தோன்னா, இவனால் கள்ளக்காதல் பண்ண முடியாதுங்கிறதுனால கள்ளக்காதல் பண்ணுறவங்கள பற்றி விஷயத்த கேட்குறேன்னா என்னவோ, இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்தில் ஒரு கொலை நடக்கிறது, அது வந்து அசம்பாவித மரணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது கொலையாகவும் இருக்கலாம், தற்கொலையாகவும் இருக்கலாம். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் வந்து நான்கு இடங்களில் செய்கிறார்கள். ஒரு இடத்தில் ஒரு போஸ்ட்மார்ட்டம், திரும்ப ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம், மூணாவது போஸ்ட்மார்ட்டம், நாலாவது போஸ்ட்மார்ட்டம், எல்லாம் முடிந்த பிறகும் அந்த தற்கொலையை கொலைதான் என்று சொல்ல பல யூடியூப் ஊடகங்கள் காசை வாங்கி கொண்டு ஒருவருக்கு எதிராக சதியை செய்வதை திறம்பட செய்து வருகின்றனர். நான் எதை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும், ஏனென்றால் அதை பற்றிய முழு விவரங்களை நான் திரட்டி வருகிறேன். அது வந்த பின் அந்த வீடியோவை நான் போடுவேன். பலருக்கு அதில் காசு நிறையா வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப 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 ஒரு முறை இறந்த பெண்ணை பல முறை இவர்கள் யூடியூப்பில் கற்பழிக்கிறார்கள். இது மிகவும் தவறான செயல். இது போன்ற வெற்றி உங்களுக்கு தேவையில்லை. நல்ல வீடியோ போட்டாலே அதை பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது. ரெண்டாவது வந்து பொதுவெளியில் நீங்கள் பேட்டிகள் எடுக்கும்போது அது கொஞ்சம் ஒரு நாகரிகமானதாக இருக்க வேண்டும். சில பெண்கள் சில ஆண்கள் பேசுகிறத பார்த்துருக்கேன். நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணுவீங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், நீங்கள் டிட்லோலாம் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை நான் கேரட்டை தான் யூஸ் பண்ணேன் அந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் எப்படி இவங்க வந்து யூடியூப்பில் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டில் வருதுன்னு தெரியல. இது ஏன் வந்து நம்ம சைபர் கிரைம் விட்டு வைக்குதுன்னு தெரியல. இது மாதிரி பல விஷயங்களை நாம் போடக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யும், நல்லதை விளைவிக்கும், ஒரு ஒரு படி மேலே அவனை உயர வைக்கும், அவனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தர விஷயங்களை மட்டும்தான் நாம் யூடியூபில் போட வேண்டும். அப்படி போட்டாலே உங்களோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வகை இருக்குது. ஒரே நல்ல 10,000 சப்ஸ்கிரைபர் வேணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து தவறான விஷயங்களை போட்டீர்கள் என்றால், தொடர்ந்து உங்களிடமிருந்து தவறான விஷயங்களை மட்டும்தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த டியூபா, இந்த டியூப் சேனலா, இது இப்படி தான் இருக்கும், இந்த டியூப் சேனலா, இது இப்படி தான் இருக்கும், இவன் பொய் தான் சொல்லுவான், இவன் வந்து பொய்யையே உண்மை மாதிரி சொல்லுவான், அந்த உண்மைக்கு மேலே அந்த பொய்யை கட்ட 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 மேலே செங்கலை வச்சு இன்னும் பொய் பொய்யாக கட்டிக்கிட்டு வருவான், கடைசியில் அதை உண்மை போல் ஒரு தோற்றத்தை உண்டாக்குவான் அப்படின்னு பல சேனல்கள் மேல் கருத்துக்கள் இருக்கின்றன. அது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் வீடியோக்களை தயாரித்து, உங்கள் கையில் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் கூட இருக்கலாம், நீங்கள் பெரிய லெவலில் கேமரா வச்சுருக்கலாம், எடிட்டிங் ஷூட் இருக்கலாம், பல விஷயமான ஃபோட்டோஷாப் ஒர்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மக்கள் எதிர்பார்ப்பது ஜிம்மிக்ஸ் வேலைகள் அல்ல, பேசுபவரின் கருத்து எளிதாகவும் புரிகிற மாதிரியும் இருந்தால் நிச்சயம் பார்ப்பார்கள். அதற்கு ஒரே உதாரணம் மதன் கௌரி. மதன் கௌரியை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் அவர் தான் வருவார். எப்பயாவது சின்னதாக ஒரு படம், அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன படம் மேலே எங்கேயா வருகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் அவர் முகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆனால் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறார். கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான வேலைகள், அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு அந்த விஷயங்களை எடுக்கிறார், அதை தொகுத்து பேசுகிறார், எழுதி வைத்து பேசுவதில்லை, மனப்பாடம் செய்து கொண்டு உள்வாங்கி கொண்டு பேசுகிறார். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது, அமானுஷ்யத்துக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது, பேய்கதைகளுக்கு வரவேற்பு இருக்கிறது,
அதையெல்லாம் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போட்டால் உங்களது யூடியூப்பின் சந்தாதாரர்கள் அதிகமாவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த சிறிய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிருங்கள். மேலும் இந்த யூடியூப் என்பது உங்களுக்கு ஒரு எளிய வருமானத்தை, அது நாளாக நாளாக அது பெரிய வருமானமாகலாம், ஆக்குவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு மிகவும் எளிதாக செய்து கொடுக்கிறது. அவர்களே டிப்ஸ் அனுப்புகிறார்கள். நீங்கள் போடும் ஒரு வீடியோவுக்கு போடும் தம்ப்னெயில் சரியில்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். ஒரு இன்சைட் பாக்ஸ் மேட்டர் வருது, தம்ப்னெயில் வந்து சரியில்லை, தம்ப்னெயிலை மாற்றுங்க அப்படின்னு இப்படிலாம் கைட் பண்ணுறாங்க, இப்படிலாம் கைட் பண்ணி உங்களை ஊக்குவிக்கிறாங்க. அதனால் யூடியூப் தொடங்கும் நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து எனக்கு கிடைக்கும் பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல்லைக்கான அழுத்தங்கள். அப்போதுதான் நான் போடும் காணொளிகளின் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். பெரிதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.